ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆணா பெண்ணானு கேட்டா இல்ல, அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அவர்கள் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான்டா, நூறு மலக்கு மாலன்னா நூறையும் படைக்கணும். இது ஒரு சோடியை படைச்சா அவங்க பல்கை பெருகிட்டு போயிடுவாங்க. ஆனால் மலக்குமார்கள் அப்படி அல்லாஹ் படைக்கவில்லை. மலக்குமார்களை அல்லாஹ் ஏன் படைத்தார், எப்படி அல்லாஹ் படைத்தார், இந்த விஷயங்களை எல்லாம் நாம் படிப்பதற்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பதில் ரசூல் சல்லா அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்தான். அந்த ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் தேவையில்லாமல் பேசவே மாட்டார்கள். ஆனால் சில வரலாறுகளை படித்து பார்க்கிற நேரம் ஆச்சரியமாகவே இருக்கும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதை சொன்னார்கள், ஏன் இதை பேசினார்கள் என்ற ஆச்சரியமான சில விஷயங்கள் இருக்கு. நான் நேற்றைய தினம் சொன்னேன், ஒரு ஹதீஸ பார்க்கிற நேரம் அந்த ஹதீஸ் ஏன் எதற்கு என்பதை சேர்த்து பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லாம் உட்கார வச்சு ஒரு நாள் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கடா, மனைவிமார்கள் சொல்றாங்க, என்னுடைய ஒரு மனைவி, என்னுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி, அவங்க போற நேரம் அவ்வப்புடைய நாய்கள் குறைக்கும் என்றாங்க. அவ்வப்பு நாய்கள் என்று சொன்னா வேற வித்தியாசமான நாய் இல்ல, அவ்வப்பு என்ற ஊர்ல சில நாய்கள் என்னுடைய மனைவிகளுக்கு எதிராக, என் மனைவிக்கு ஒருவருக்கு எதிராக குறைக்கும். இது அகமதுல வரக்கூடிய செய்தி. குறைத்தா ரொம்ப மோசமாக நிற்கும் அந்த இடத்துல, நாய்கள் அப்படி குறைக்க பாருங்க, அந்த மனைவியுடைய நிலைமை மோசமாக இருக்கும். யா அல்லாஹ், அந்த மனைவியை நான் அறியக்கூடாதா யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க இந்த செய்திய. பெருமானார் இதை ஏன் சொல்லணும், இது மாதிரி நிறைய செய்திகள் வருகிறது. இது சஹியான சனதோட வரக்கூடிய செய்தி. இது ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லணும். இப்ப தொழக்கூடி தொழுறவர்களால் உங்களுக்கு இவ்வளவு நன்மைப்பா, நோன்பு பிடிக்கிறீங்க இவ்வளவு நன்மை, ஹஜ் செய்றீங்க இவ்வளவு நன்மை, என்னுடைய ஒரு மனைவிக்கு எதிராக நாய் குறைக்கும் அவ்வப்ப என்ற பேரை சொல்லி நாய் குறைக்கும், அதுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம், அதை ஏன் நாம் கேட்கணும், அதையே இமாம்கள் பதியணும், அதுல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன, இஸ்லாத்துல உள்ள முக்கியமான ஒரு பாடமா அதை கேட்டீங்கன்னா, ஆமா என்ன பாடம் என்று சொன்னா, அல்லாஹ் வந்து மனிதனையும் அதாவது விலங்குகளையும் அதாவது மனிதர்களையும் மிருகங்களையும் படைச்சிருக்கிறான், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், நாங்க பலசாலிகளா மிருகம் பலசாலின்னு பாத்தீங்கன்னா மிருகம் தான், கூர்மையான பள்ளி எங்களுக்கா மிருகங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா பல மிருகங்கள் எங்களை மிஞ்சிடும், ரொம்ப கடுமையான கால்கள் உள்ள பாதங்கள் உள்ள எங்களுக்கு தான் இருக்கிற மிருகங்களுக்கு உண்டான மிருகம். எதுல நாங்க வந்து முன்னேறி இருக்கிறோம்னா, மிருகத்துக்கு இல்லாத ஒரு அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதனால ஆயிரம் மிருகங்கள் அல்ல, லட்சம் மிருகத்தை நமக்கு அடைக்கிறான். அந்த பகுத்தறிவை அல்லாஹ் நமக்கு தந்து மனுஷனாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். இந்த பகுத்தறிவால் நாம் நம்புறதுக்கு முன்னாடி பகுத்தறிவால் உரசி பார்க்கணுமா, நிஜமாக மறுமை நாள் வருமா, அல்லாஹ் இருக்கிறானா, மணக்குமார்களை படைச்சது சம்பந்தமாக இந்த நம்பிக்கை வரணுமா, இது வந்துட்டு இருக்கும். அப்ப சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லணும், அவங்க நம்பாமலையா ஜிஹாத் செய்யறாங்க, அவங்க நம்பாமலே இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க, அல்லாஹ் நம்பலையா, அவங்க நம்பினாங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்கள் நம்பி இருந்தார்கள். அடிக்கு ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, என்ன சந்தேகமா உமர், அந்த செய்திகளை பரவ சொல்லுவேன், அந்த மாதிரியான சில விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள் சில நேரத்தில் உமர்றதுன்னு கேட்கிற கேள்விகளுக்கு. அப்ப அவங்க அல்லாம நம்பாம இல்லை, நம்பினார்கள். என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த நம்பிக்கை கூடும் குறையும். இந்த உலகத்துல நேர நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆளை நீங்க காட்டீங்கன்னா போலியான ஆள். எப்ப பார்த்தாலும் சுபஹானல்லாஹ் இருக்கிறாரா, அல்லாஹ் இருக்கிறாரா, சுத்த பொய். அப்படி யாருக்கும் இருக்கல. ஈமான் கூடும் ஒரு நேரத்துல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈமான் கூடு இருக்குமா, சில நேரத்தில் குறைஞ்சிடும், ஒரு அவருக்குள்ள பிளக்சுவேஷன் நடக்கும். ஈமான பொறுத்தவர்கள் அது நடக்கும். அது சம்பந்தமான ஹதீஸ்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. ஹந்தலா ரலியல்லாஹுவர்கள் வீட்டுக்கு போன உடனே யோசிச்சு பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் சபையில் இருந்தா சொர்க்கம் தெரியுற மாதிரி இருக்குது, நரகத்தை
கொண்டாட்டி பொண்ணு குட்டி விட்டுருந்தா ஒண்டி இல்லாம போது குறையுது. அந்தலாம் முனாஃபிக், நான் முனாஃபிக் வேலை செய்யறேன். அப்ப ரசூலுல்லா முன்னாடி உண்டு, வீட்டுல உண்டா? நாஃபக ஹம்தலா, ஹம்தலா முனாஃபிக்கான்னு சும்மா சொல்லுங்க, கத்துறாரு ஓட்டலாம். அபூபக்கரின் காலை நேரம் இது ருஹா நேரம், கையை பிடிக்கிறார். பிடிச்சி என்ன மகந்தரா, என்ன பண்ற, இப்படி கத்திட்டு போற என்ன? அவர் சொல்றாரு, இப்படி இப்படி நடக்குது. இவர் யோசிச்சு சொல்ற, நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்ப நான் அப்படியா? வா, ரெண்டு பேரும் போயிரு ரசூலுல்லாஹ். எனக்கு அப்படி கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த நிலைமை. போன பாபுல நின்று பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த டைம்ல நிறைய பேசுவாங்க, சுபஹ் உறவுல நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பாரு. இப்போ கதவு பக்கத்துல நின்று அவர் கத்துறாரு, ஹம்தலா முனாஃபிக்காக இருந்தார், நாஃபக்க ஹம்தலா. ரசூல பக்கத்துல கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு வச்சு என்ன கேக்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இருக்கு, இதுதான் உண்மையான ஈமான். ஹம்தலா ஈமான் கூடி குறையும். எப்பயுமே ஜுப்பாவோட தோப்போட சரியாட்டு சுபஹானல்லாஹ் எல்லா நேரம் விடுறாரா? டூப்ப தான் விடுறாரு. ஒரு நேரம் கூடும், ஒரு நேரம் குறையும், ஒரு நேரம் கோபம் வரும், ஒரு நேரம் தஞ்சிரும். ஆனா மனிதனாக பிறந்தாலும் பாவ மன்னிப்புக்கு வரணும் என்ற செய்தி தான் அங்க வருகிறது. அப்ப ஈமான் கூடி குறைகிற நேரம், ஈமானை கூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷான ஒருத்தர என்ன பண்றான்டா, சில அடையாளங்களை கொடுக்கறான். இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன்ல நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க, வஜாஉ பில் பையினா, நபிமார்கள் எல்லாம் சான்றுகளோட வந்தார்கள், தெளிவான சான்றோட வந்தார்கள். பையினா 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 தண்டி நிறைய வரும் குர்ஆன்ல. என்ன வருகுதுன்னா, சும்மா அனுப்பல அவங்கெல்லாம், சான்றுகளோட அனுப்பினா சொல்றான். அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, எதை அல்லாஹ் சான்றாக்குறான் தெரியுமா? அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கறான். எப்படி அறிவிச்சு கொடுக்கறான்? இவர் சொல்றாரு பாருங்க, அல்லாஹ்ட்ட இந்த மெசேஜ் வரதா சொல்றாரு. அந்த மெசேஜ் சரியா பிள்ளையாண்டு சில மெசேஜ் எப்படி வருமாட்டா, சுருக்கத்துல நடக்கிறது பத்தி வரும், நரகத்துல நடக்கிறது பத்தி வரும். யாரும் சுருக்கத்தை பார்க்கல, யாரும் நரகத்தை பார்க்கல. உலகத்துல நாளைக்கு நடக்கணும்னு சொல்லுங்க, அது நடந்தா ஒரு 10,000 வருஷத்துக்கு கூட சுருக்கத்தை நடக்கிறது உண்மையாயிரும். உலகத்துல நாளைக்கு நடக்கணும்னு சொல்லுங்க, அது நடந்தா கபர்ல நடக்கிறது உண்மையாயிரும். இந்த இந்த ஒப்பிட்டு பார்த்து உரசி பார்த்து அவர்களை நம்ப வைக்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எக்கச்சக்கமாக நிறைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடிக்கொரு முறை சும்மா சொல்ல வைப்பான். ரசூலுல்லாஹ்க்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தெரியாது, யார் அந்த மனைவின்னு தெரியாது. அப்படியே சொல்றாங்க, அஹ்மது வருகுது யாருலா, அது எந்த பொண்டாட்டி யாருன்னு தெரியக்கூடாது யாருலா, அந்த அவங்க பண்ண நாய் குறைக்குமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய மனைவிமார்கள், அதாவது ஒரு மனைவிக்கு எதிராக நாய் குறைக்கும், அவங்க நிலைமை மோசமா இருக்கும். நிலைமை மோசமா இருக்குமா சொல்லிட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவங்களுக்கு தெரியாமலே மரணிக்கிறார். எந்த மனைவி யாருக்கு இந்த நிலைமை என்று தெரியாது.